Hello friends, welcome back to Malas Unlimited. இன்னைக்கு நம்ம மாஸ்டர்செஃப் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நேத்து எபிசோட்ல தாரான்றவங்க பறக்கும் மீன் அப்படின ஒரு ரெசிபி பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஜட்ஜஸ் கிட்ட வந்து கமெண்ட் வாங்கி அவங்க பால்கனிக்கும் வின் பண்ணி போனாங்க. அந்த ரெசிபியை தான் நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, ஒரு டேபிள்ஸ்பூன் பட்டர், இது மூணுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கரையட்டும். இதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ். இது வந்து முட்டை ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சிட்டிக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வெட்டி இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன், அரை கப்பு கோதுமை மாவு. ஆக்சுவலாக மைதா யூஸ் பண்ணுவாங்க. நான் நிறைய வந்து உங்களுக்கு மைதாலேயே செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ ஒரு சேஞ்சுக்காக நான் கோதுமாவில் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து மைதாலையும் பண்ணுவாங்க, கோதுமையிலையும் பண்ணுவாங்க, ரெண்டுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பம் மாவு ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து எண்ணெயை கொஞ்சோண்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, அந்த ஓரெல்லாம் எண்ணெய் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து கால் கப்பு மாவு எடுத்து இப்படி வந்து ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு விடுங்க. நம்ம ஆப்பம் மாவு ஊற்றுவோம் இல்லைங்க, ஆப்பத்தை ஊற்றிட்டு இப்படி அப்படின்னு உழட்டி விடுவோம்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இது அழகாக வரும். கொஞ்சம் திருப்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் கிழியாது, தைரியமாக திருப்பி போடுங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, அதனால தான் திருப்பத்துக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம க்ரீப்பும் ரெடி ஆயிடுச்சு. இது பயங்கர சாஃப்ட்டு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மீன் குழம்பு செஞ்சிடலாம். அதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மூணுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. குழம்பு மிளகாத்தூள்லேயே இந்த தனியாத்தூள் மஞ்சத்தூள் இருக்குது, அதனால் நான் தனியாக ஆட் பண்ணலை. இப்போ வந்து புளி கரைச்சி ஆட் பண்ண போகிறேன். நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வாசனையாக இருக்குது, காரக்குழம்பு ஃபீல் வருது, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். இப்போ மீன் போட்டாச்சு, ஒரு 10 நிமிஷம் இது குக் ஆகட்டும். மீன் குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பச்சை கருவேப்பிலையை போட்டு இறக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். மீன் குழம்போடு அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தான் அவங்க வந்து ஸ்டஃபிங் எடுத்தாங்க. ஸோ அதனால் நம்ம 2 மீன் எடுத்து முள் இல்லாமல் அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஆறினதுக்கப்புறம் முள் தனியாக ஃப்ளஷ் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இது பிரித்தாச்சு. நம்ம இன்னும் 2 மீனை வந்து தவா ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் குழம்பு மீனே தான் எடுத்து தவா ரோஸ்ட் பண்ணேன். இப்போ நம்ம எல்லா எலிமெண்ட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீப்பை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து குழம்பு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம், சாஸ் மாதிரி. நல்ல மீன் குழம்பு வாசனையாக இருக்குது, நாக்கு வேற ஊறுது. இப்போ அது மேலே நம்ம புட்டு வச்ச மீன், இது எல்லாத்தையும் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இதை ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஸ்டஃபிங் மாதிரி தான், அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து ஃப்ரெஞ்ச்லலாம் வந்து அவங்க வந்து பழம், ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவாங்க. இவங்க நல்லா யோசிச்சுருக்காங்க மீனை வந்து ஸ்டஃப் பண்ணுறதுன்னு, நல்ல ஐடியா.
ஸோ அதனால தான் இவங்க சீக்கிரமாக பால்கனிக்கும் போனாங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து வேறு ஒரு ஸ்டஃபிங் வச்சும் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப நல்லா வந்தது. அந்த வீடியோவும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் வரும், மறக்காமல் பாருங்கள். இது என்னோடய வெர்ஷன். இப்போ நம்ம க்ரிப் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான். நீங்கள் இந்த முட்டைக்கு பதில் பன்னீர் இல்லை மஷ்ரூமு எது வேணால் வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம தவாவில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். நல்லா செவந்து வரும், அதோடய டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் எந்த ஸ்டஃபிங் வேணால் வச்சுக்கலாம். இதுக்கு பதில் முட்டை தான் வைக்கணும்னு இல்லை, பன்னீரை கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, மஷ்ரூமை பொடி பொடியாகவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடலாம். கோதுமை மாவில் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த ரெசிபி ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். நான் இதே மாதிரி நிறைய மாஸ்டர் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.